டீமே தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி? நல்லா இருக்கு அண்ணா. ஹவ் ஆர் யூ தங்கமணி? ஃபைன் ஃபைன் ஃபைன். ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் மீட்டிங் நோ? யா 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 யா. ஆஃப்டர் லாங் டைம். நாட் ஆஃப்டர் லாங் டைம், ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். எஸ் எஸ். ஐ அம் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் நோ. குட் மார்னிங் தமிழா. நீங்க அளவுக்கு மீறி இங்கிலீஷ்ல கேட்டா நான் கேக்க மாட்டேன். நானே அரைகுறை இங்கிலீஷ் தான் கலக்கி வந்தாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. உங்களோட சேர்ந்து நல்ல இங்கிலீஷ் கலக்கலாம். இப்ப காலையில 7 மணிக்கு வந்ததுல இருந்து பார்த்தா எனி டைம் பேசிக்கொண்டே இருக்கிற மாதிரி கேக்குறேன். அடா 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 அடா. இது சத்தமா சொல்லாதீங்க. அவரும் என்ன விஷயம், என்ன புதினங்கள் இன்னைக்கு? புதினங்கள் எக்கச்சக்கமா நடந்து கொண்டிருக்கண்ணா. என்ன சொல்றது, ஏதோ விடுறதுன்னு சொல்லி தெரியல. நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுல வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓ, நான் நல்லா தான் இருக்கிறேன். என்ன கூட சீக்கிரம் கல்யாணம் சாப்பாடு எல்லாம் போட போறீங்களா? நான் இல்ல, அது அப்சானது. இலங்கை விஷேட வைத்திய நிபுணர் பிரசன்ன குடசேன கோவிட்டினால் நேற்று மட்டும் 111 பேர் வந்து உயிரிழப்பான். ஏற்கனவே போன மாதம் வந்து அணில் ஐயா அவர்கள் வந்து கணிச்சு சொன்ன மாதிரி இந்த மாதத்தின் இடைப்பகுதியில் இருந்து 100 பேர் இந்த நாட்டுல எங்க இருந்தாலும் போட்டால் மற்றவர்த்தங்கள் வரவே எங்க ரோட்லயா தெரியல. எனக்கு தெரியாது, நானும் சொல்ல வேணாம். பல பேருக்கும் வந்து வாய்க்கட்டு போட்டு ஒன்றும் செய்யல. சந்தையில் பால் மாவுக்கு பாரிய தட்டுப்பாடு, நட்டத்தில் விநியோகிக்க முடியாது, நிறுவனங்கள் விலை உயர்வுக்கு அனுமதி இல்லை. பந்துலகம் அமைச்சர் பந்துல வந்து சொல்லியிருக்கிறார். நிறுவனங்களுக்கு வந்து நஷ்டத்துல பிசினஸ் நடத்தல, அது உண்மைதான் இல்லையா? அது யாரா இருந்தாலும், நிறுவனமா இருந்தாலும் சரி, ஒரு தனி நபரா இருந்தாலும் சரி, ஆனால் ஆக விலையிலையும் வந்து மக்களால வாங்கியும் இல்லாது. பாவம் தானே மக்கள். மக்களும் பாவம், வியாபாரியும் பாவம், நுகர்வோரும் பாவம். ரெண்டு தரப்புக்கும் சரியான பிரச்சனை இருக்குது. ஆனா உழைப்புன்றது ஒன்று இப்ப வந்து இல்ல எல்லாருக்கும். எல்லாரும் வந்து ஆபீசர்ஸ் உழைச்சு கொள்ளுகிறவே தவிர அந்த ஆகா ஓகோன்னு சொல்லி வருமானம் மாறிடு இல்ல தானே. சக்சீனா மாதிரி இல்ல எல்லாரும். பிறகு வந்து மூடியோ மூடாவிட்டோ ஒரு யோசனை இல்லை. சரியா? அவசர
நிலைமையிலும் நாட்டை முடக்குவது குறித்து தீர்மானம் இல்லை. முடிவுகள் ஒரு சில மனத்தியாலங்களில் மாறலாம். கோவிட் சேலனி உறுப்பினர்கள் வந்து சொல்லியிருக்கிறவன இது எதிர்பார்க்கப்படுது. எப்படியுமே இந்த வெள்ளிக்கிழமை கடையில வந்து நாடு முடக்கப்படும் அல்லது கொழும்பு என்றாலும் முடக்கப்படும் என்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து போய்கொண்டிருக்கு. பேச்சு அடிபடுது உயர் மட்டத்துல. ஆனா நாடு முடக்கிறதுக்கு பயப்படுறாங்க போல எல்லாரும். ஓ ஏன்டான காசு இல்லையே. காசு இல்ல ஆக்களை கொடுக்க வேணும். அதை விட ஆக்கள் சாப்பாடு இல்லாம கொரோனாவால சாகுறாங்க. சாப்பாடு இல்லாம அரசு நிறுவனங்களை இயக்குறதுக்கு காசு இல்ல. சரியா அரசாங்கத்துல பிழைகள் சொல்ல முடியாது. இப்படி ஒரு கையற நிலை வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தங்கமணி நாடு முடக்கணும்? நாங்களே நம்மள முடக்கினா சுய கட்டுப்பாடோட இருந்தா எல்லாருமே அப்பா அம்மா சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்களே. நாங்க யாரும் சொன்னா அதையும் ஒழுங்கா கேட்க மாட்டோம். அதுதானே எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க வாழவும். நாங்க அந்த சுதந்திர பறவைகள். அப்படித்தான் சில பேர் மனநில வந்து இருக்கு. ஒண்ணு செய்ய ஆறாவது ஒரு மானிட்டர் இருந்தா தான் அந்த வகுப்பே ஒழுங்கா இருக்கிற மாதிரி. மனிதர்களுக்கே நம்ம மக்கள் கட்டுப்படுறாங்க இல்ல கட்டுப்பட மாட்டாங்கள். அப்படி வளர்ப்பு மாமாங்கேஸ்வர ஆலய நிர்வாகத்தினருக்கு அபராதம் மட்டங்கள. ஒரு பக்தி படம் நீங்களே இப்படி சொல்லலாமா? இல்ல இப்படிதானே கோயில்கள் எல்லாமே கும்பிடுறதுக்கு நிறைய திருவிழாக்கள் யாழ்ப்பாணத்துல மட்டக்களப்பில நிறைய திருவிழா காலம். இந்த சன்னிதியிலையும் மண்டைக்கு வந்து புடிச்சு போட்டோம். அன்னதானம் கொடுத்துருக்கேன். கூப்பிட்டு நாட்டை முடக்குமாறு அரசுக்குள்ளும் அழுத்தம். மக்களின் உயிரை காப்பாற்ற குறைந்தபட்சம் ஒரு குறுகிய காலத்திற்கு என்றாலும் நாட்டை முடக்கவும் கோரிக்கை. குறுகிய காலம் அதுக்கு பிறகு நீண்ட காலம் ஆக்கிடுவாங்க. சரி, நாட்டில் டெல்டா குண்டு இந்த நேரமும் வெடிக்கலாம். ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன வந்து சொல்லியிருக்காங்க. டெல்டா குண்டாயிட்டு இப்ப எந்த நேரம் வெடிக்கலாம் இல்லாத முதல்ல வெடிச்சிருக்கியா? பேருக்கு வந்து நாளாவது தொற்றி கொண்டுதான் இருக்கு. கொஞ்ச நாள 2000 3000 தன்மைக்கு தானே பழையபடி வந்துச்சு. சரியா, ஓகே. 2 வாரங்களில் 1012 மரணங்கள், கடந்த ஒரு வாரத்தில் 600 மேல் மரணங்கள்
என்று சொல்லி ஒரு செய்தி என்ன, இந்த மரணங்கள் தொற்றுகள் செய்திகளை பார்த்து பார்த்து பார்த்துன்னு மனசு வந்து அந்த பீதியாகவே இருக்கு. அதிகமாக வேக்சின் பண்ணாதாக்கலாம், ஒரு வேக்சின் சரி எடுத்தாக்கள் தான் இப்படி தொற்றுக்குள்ளாகி அதிகமாக உயிரிழந்திருக்கு. அப்படி சொல்லாதீங்க, நானும் ஒரு வேக்சின் தான். அப்ப ஷூர், அப்ப நாளைக்கு பாக்கலாமா? இல்ல நாடன்னைக்கு போடுறேன். இந்தியாவை விட இலங்கையில் மரணம் 10 மடங்கு அதிகரிப்பு ரஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர் சுனத் அகம்பொடி வந்து சொல்லியிருக்கிறார். இந்தியாவில என்னத்தை பார்த்தோம், இலங்கையில அதை விட மோசமா பார்த்தாச்சு. வைத்தியசாலைகள்ல கீழே படுத்திருக்கிற நோயாளர்கள் இருந்து ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம இருக்கிற கஷ்டப்படுற எங்களுடைய நோயாளர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துட்டோம். சரியான பாவம் இல்ல. வைத்தியத்துறை சொல்லுது இந்தியாவை விட 10 மடங்கு கூடவா? என்ன உண்மைதான் என்ன, தினமும் தொற்று 5000 மரணங்கள் 200 தாண்டும் மருத்துவ நிபுணர்கள் வந்து எச்சரிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ளே இதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போல. ஆனா கவனத்துல கொள்ளுங்க, பிரதான வைத்தியசாலையில அங்க பெட்ஸ் இல்லையா, கொழும்புல உள்ள போகவே இல்லாத இடத்து அளவுக்கு நிரம்பி இருக்கு. கொழும்புல ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளேயே போக முடியாது. ரிஷாத்தின் மனைவி உட்பட 4 பிடையில் 23 வரை விளக்கமறுகள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். ஜெனீவாவில் முதல் நாளே இலங்கை விவகாரம் வந்து பேசப்பட இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது ஜெனீவாவின் மனித உரிமைகள் பேரவைக்கு 48 அமர்வு வந்து செப்டம்பர் 13 வந்து ஆரம்பமாக போகுது. எனவே அதுல வந்து முதல் நாளே இலங்கையினுடைய விவகாரம் வந்து பேச இருப்பதாக சொல்லப்படுது. 110 தாண்டியது ஞாயிறு மரணங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியும், ராணுவத்தை விமர்சிக்கின்ற ரணில் ராணுவத்திடமே தடுப்பூசியை பெற்றார். தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா சொல்லியிருக்கிறார். அணிலையா தெரியும் தானே, இந்த ராணுவ செயலணியை வந்து நடத்திட்டு அதை வந்து வைத்தியர்கள் மூலமான ஒரு செயலணியை வந்து உருவாக்கணும் என்று சொல்லி கொஞ்ச காலமா சொல்லி வர்றார். அதுல பார்த்து 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 காண்டாகிய நம்ம சவேந்திர சில்வா என்ன சொல்லியிருந்தார் நேற்றைய தினம் என்றால், அணிலையாவும் வந்து ராணுவ மருத்துவமனையில தான் வேக்சின் போட்டுக்கொண்டு வர நாராயண் பிட்டே சரியா, எனவே அவரும் வந்து எண்ட் ஆஃப் த டே எங்கள்கிட்ட தான் வந்திருக்கிறார். அடுத்து ராணுவ சேரணி அப்படி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட அங்க வந்து அமைச்சர்கள், சுகாதாரத்துறையைச் சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள், டாக்டர்ஸ், அதே மாதிரி இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பல்துறையைச் சேர்ந்தவர்களுடைய முடிவின் பேர்ல தான் நாங்க இயங்குறோம். ஆமா, ராணுவ தளபதி வரும், அதற்கு தலைமை தாங்க, அதான் தலைமை தாங்கிறார். அவங்க சொல்றத வந்து வெளியில சொல்றாங்க. மற்றபடி எந்த முடிவிலேயே எல்லாம் நடக்கல, ஏன் இப்படி விளக்கம் இல்லாம கதைக்கிறீங்க? அதுவும் ராணுவத்துல வந்து, அதாவது ஆயுதம் தூக்கி போராடின ராணுவத்துல உங்களுக்கு ஊசி போடல, தாற்பயம் கொஞ்சம் கூட தெரியும். மக்களை வந்து சரியா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருக்குது. இருந்தாலும் மருத்துவத்துறையினுடைய குற்றச்சாட்டும் ரணிலங்கையான குற்றச்சாட்டும் வந்து அந்த மாதிரி அப்பப்போ வந்து வரும் விமர்சனங்கள் வரும் தானே. ஆனா ஒரு பக்கம் சரியா தான் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா அது பிள்ளையா இருக்கும். என்ன செய்யறது, அப்படித்தான் விமர்சனங்கள் வரும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை. அமைச்சரவை ஏற்பட்டால் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அழைக்கப்படுவார்கள், தனியார் துறையினரும் உள்வாங்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சர் வந்து சொல்லி இருக்கேன். அந்த செய்தியை வந்து சொல்லிக்கொண்டு கெஞ்சி கேட்கிறோம், பாதுகாப்பாக இருங்கள், தகன நிலைய ஊழியர்கள் மக்களிடம் வந்து கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தியும் இருக்கு இன்றைய தமிழன் பத்திரிகையில. பாவம், அந்த படங்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. அண்ணன் எரிக்கிறதுக்கும் இடம் இல்லையா? அண்மையில ஒரு தேரர் சொல்லியிருந்தாரு, நீ பான் போடுறதுலதான் போட்டு எரிக்க வேண்டி வேற. அந்த தேரர் வாய்ப்புக்கும் இல்ல சரியான முக்கியமான செய்திகள் சடலங்களை புதைக்க இடமில்லை என்று சொல்லி ஒரு செய்தி இருக்கு. 400 பேர் வரை மரணிப்பார்கள் என்று சொல்லி மற்றொரு செய்தியும், தம்மிக்க பாணி தயாரித்து தம்மிக்கவுக்கு தடுப்பூசியாம பணி கொடுத்தவரே பாத்தீங்களா எப்படி முடிஞ்சிருக்கு சம்பவம். சட்டங்களை விதிக்கும் காலம் இதுவல்ல, சவேந்திர சில்வா தெரிவிப்பு ரணிலுக்கு வந்து பதிலடி என்று சொல்லி ஒரு செய்திக்கும், வீட்டில் இருந்து சிகிச்சையின் முழு நாட்டுக்குள்
நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தற்பொழுது பிஸியாக உள்ளார். இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம், அதாவது நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய காலகட்டம். ஒரு ஆளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு 15-20 பேருக்கு தொற்றும். அதனால பாத்து நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றேன். ஊசி போட்டாங்களும் பாதுகாப்பா இருக்கணுமா? ஓ, ஊசி போட்டுட்டு வர்றதுக்காக தான் தோன்றித்தனமா தெரியல. அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னடா மருத்துவ தரப்பு ஊசி போட்டாக்களுக்கு வராதுன்னு சொல்லி இன்னும் சொல்லல. எல்லா மருத்துவர்கள் நிறைய டாக்டர்ஸுக்கு கொரோனா வந்திருக்காங்க, எல்லாரும் ஊசி போட்டாக்கள். உங்களுக்கு விளங்கோடும் இந்த தடுப்பூசிகள் பற்றி சரியா, நாங்க என்னதான் ஊசிகள் போட்டுக்கொண்டாலும் அது கொஞ்சம் எங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கே தவிர முற்றுமுழுதா எங்களை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆமா, அதாவது தடுப்பூசி போட்டுக்கொண்டா எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா எங்கள் மூலமாக தடுப்பூசி போடாத ஒருவருக்கு நோய் போயிடும். சந்திக்கிறதுக்காகவே நான் வருவேன் நன்றி, நன்றி, நன்றி தங்கமணி.